வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகளை திறக்க மத்திய அரசு அனுமதி. மாணவர்கள் விரும்பினால் பள்ளிக்கு வர அனுமதிக்கலாம் எனவும் அறிவிப்பில் தகவல். தமிழகத்தில் 8000ஆக அதிகரித்த கொரோனா பலி எண்ணிக்கை. நேற்று ஒரே நாளில் 87 பேர் உயிரிழந்த சோகம். விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் இன்று ஆய்வு. புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். முக ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது திமுக பொதுக்குழு. பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் முறைப்படி அறிவிப்பு. போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் கைதான நடிகை ரியா சக்கரவர்த்தியின் ஜாமீன் மனு நிராகரிப்பு. 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு. லடாக் எல்லைப் பகுதியில் மீண்டும் பதற்றம். இரு நாடுகள் இடையே ஆழமான பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அழைப்பு. கமலா ஹாரிஸால் ஒருபோதும் அமெரிக்காவின் அதிபராக முடியாது. அமெரிக்க மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று ட்ரம்ப் காட்டம்.